ஆவடி அருகே ஐயப்பாக்கத்தில் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு வருவதாக சென்னைக்கு குட்கா கடத்தி வந்த இருவர் கைது. 200 கிலோ குட்கா பறிமுதல். ஆவடி அடுத்த ஐயப்பாக்கம் பகுதியில் உள்ள மளிகை வியாபாரி வீடு மற்றும் கடையில் போதைப் பொருள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக திருமுல்லை வாயல் போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனையடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது ஐயப்பாக்கம் ஐயப்பா நகர் விநாயகர் கோவில் தெருவில் உள்ள மளிகை கடை முன்பு சந்தேகத்திற்கு இடமாக ஒரு சரக்கு வேன் நின்று கொண்டிருந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த வேனை சோதனை செய்தனர். வேனில் மூட்டையில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் இருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் மளிகை கடை வியாபாரி வீட்டையும் சோதனை செய்தனர். அங்கும் குட்கா பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேற்கண்ட இடங்களில் இருந்த 200 கிலோ எடையுள்ள குட்கா பொருட்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய வேனையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக போலீசார் ஐயப்பாக்கம் பவானி நகர் எம்ஜிஆர் தெருவைச் சேர்ந்த வியாபாரி தேன்ராஜை பிடித்து காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர். அதில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான குட்காவை பெங்களூரிலிருந்து சரக்கு வேனில் கடத்தி வந்து கடைகளுக்கு சில்லறை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. மேலும் குட்கா கடத்தலுக்கு உடந்தையாக இருந்தது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேலாயுதபுரத்தைச் சேர்ந்த வேன் டிரைவர் மாரியப்பன் என்பதும் தெரிய வந்தது. புகாரின் அடிப்படையில் திருமுல்லைவாயல் போலீசார் வழக்கு பதிவு செய்து மளிகை கடை வியாபாரி தேன்ராஜ், டிரைவர் மாரியப்பன் ஆகியோரை கைது செய்தனர். மாபெரும் சலுகை, பள்ளி தாளாளருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுரம் செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள் தேசத்தின் நம்பிக்கை. தொடர்புக்கு 9414117127010026.